ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம மிலா கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, புதினா சாதம். புதினாவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கட் அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி தான் அதிகமாக இருக்கணும். பூண்டு ஃப்ளேவருக்காக ரெண்டு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக லெமனை சாராக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு லெமனு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டோம். ஒரு மிக்சி ஜாரில் இந்த புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இஞ்சி அதிகமாக இருக்கணும். இஞ்சி தான் அதிகமாக இருக்கணும். இஞ்சி ரெண்டு பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை மாற்றிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா சாதம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வோம். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள். சாதம் ஒரு கால் படி அளவுக்கு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடல் பருப்பு, இப்போ கடல் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்து அடுத்து மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புதினா அரைச்ச விழுதுகளை சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாடை போகிற அளவில் வதக்கணும். இப்போ வதங்கிடுச்சு நல்லா. ஒரு எலுமிச்சம்பழ சாரை பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு கூட எலுமிச்சம்பழ சாறு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். டேஸ்டாக இருக்கும். இப்போ உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வடிச்சு வச்சு சாதத்தை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான புதினா சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சுவையான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வச்சு விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.